இந்த போராட்டம் என்பது ஒரு மகத்தான போராட்டம் என்பது மட்டுமல்ல, ஒரு சர்வதேச கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு போராட்டம். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை உலகத்தின் எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக போராடுகிற வல்லமை படைத்தவர்கள். எங்கேயோ ஒரு மூலையில் மேற்காசிய பகுதியில் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட எங்களுடைய பிரச்சனைதான். ஒரு சர்வதேச பார்வையோடு, சர்வதேச பாட்டாளி வர்க்க பார்வையோடு இங்கு தோழர்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இஸ்ரேலை மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு துணை போகிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் அதனுடைய மேலை நாட்டு கூட்டாளிகளையும் சேர்ந்து கண்டிக்கிற, எதிர்க்கிற ஒரு சிறு பகுதி மக்களாவது வந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கான வற்புறுத்தல்கள், வலியுறுத்தல்கள், உடனடியாக காசா பகுதியில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், பாலஸ்தீனத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் உடனடியாக விலகிக் கொள்ள வேண்டும், வாபஸ் வாங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதற்கான தடைகளை எல்லாம் நீக்கி அதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். ஒரு சின்னஞ்சிறு நாடான இஸ்ரேலுக்கு யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் அராஜகமாக அடாவடித்தனமாக நடக்கிற துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், பின்புலமாக இருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியம், அதனுடைய மேலை நாட்டு கூட்டாளிகள் உடனடியாக இஸ்ரேலுக்கு அளிக்கிற இந்த ஆதரவை அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்பட நிறுத்த வேண்டும், விலக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்திய அரசை இங்கிருந்து ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்து அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படும் போது இந்தியாவும் ஒரு விதத்திலே அந்த இனப்படுகொலைக்கு காரணமாக ஆகிவிடுகிற ஒரு மோசமான சூழல் நிலவுகிறது. எனவே ஆயுத உற்பத்தி, ஆயுத ஏற்றுமதி இஸ்ரேலுக்கு செய்வதை இந்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாரம்பரியமாக பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. அதிலிருந்து மோடி அரசு வெகு தூரம் விலகி சென்று விட்டது. மீண்டும் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டுக்கு இந்திய அரசு வந்து சேர வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட சர்வதேச சமூகம் இன்னும் கூடுதலாக இதில் தலையிட வேண்டும், குரல் எழுப்ப வேண்டும். இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதல் ஓராண்டு காலத்தை பற்றி பேசும். இந்த ஓராண்டு காலம் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலை துவங்கியது ஹமாஸ் அமைப்பு தான். ஒரு 1200 அப்பாவி இஸ்ரேலிய மக்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் என்பது உண்மை. 250 அப்பாவி இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினால் பிடிக்கப்பட்டார்கள் என்பதும் உண்மை. இது சரியில்லை என்று நாம் சொல்ல துவங்குவதற்கு முன்னாலேயே இந்த ஹமாஸ் அமைப்பு இதை செய்ததால் இதை ஒழித்து கட்டுகிறோம், பழிக்கு பழி வாங்குகிறோம், இதற்கு பதிலடி கொடுக்கிறோம், இதற்கு எதிர்வினை புரிகிறோம் என்று இஸ்ரேல் துவங்கிய இந்த போர் ஓராண்டு காலம் நீடித்திருக்கிறது. இதனுடைய பாதகமான விளைவுகள், இதில் நடந்திருக்கக்கூடிய சேதாரம், மனித உயிர் இழப்பு, உடைமைகள் இழப்பு, இது பற்றிய பல்வேறு விவரங்களை இந்த தோழர்கள் பேசினார்கள். ஒரு இளம் வயது மருத்துவர் பாலஸ்தீனியர், அவருடைய குடும்பத்துல அடுத்தடுத்து பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள். உறவினர்களோ நண்பர்களோ என்ன சொன்னாங்கன்னா, நீ வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிடு, ஏற்கனவே குடும்பத்துல எல்லாம் க்ளோஸ், நீயும் வந்து உயிரை விட்டுறாத, நீ வேற எங்காவது தப்பித்து விடு என்று சொன்ன போது அந்த இளம் மருத்துவர் மறுத்தார். பாலஸ்தீனியர்கள் பல பேர் காயப்பட்டு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனை வரும்போது ஒரு மருத்துவர் என்கிற முறையில் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு தான் நான் படித்த படிப்பு எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதே தவிர, ஆபத்து வரும்போது நாட்டை விட்டு ஓடுவதற்கு என்னுடைய படிப்பு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அவர் கட்டாயமாக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார். இப்படி அவர் சொல்லி 2வது நாள் அந்த மருத்துவமனையும் குண்டு வீச்சுல காலி, இந்த மருத்துவரும் அந்த குண்டு வீச்சுல கொல்லப்பட்டார். அப்ப நாட்டுக்காக நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும், உயிர்களை பாதுகாக்க வேண்டும், இதுதான் என்னுடைய மருத்துவ படிப்பு சொல்லிக் கொடுத்தது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறவர்களை கூட ஒன்று குவிக்கிற ஏற்பாடுதான் தினசரி ஏற்பாடாக இருக்கிறது. ரொம்ப சமீபத்துல அந்த செய்தி வந்தது. அந்த தந்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இரட்டை குழந்தை பிறந்தது, என்னுடைய மனைவி தான்
இரண்டு குழந்தைகளுக்கும் பெயர் வைத்தார்கள். எனவே பிறப்பு சான்றிதழ் வாங்கி வர சொல்லி என் மனைவி என்னை அனுப்பினார். நான் மருத்துவமனைக்கு போய் இரண்டு குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவி வைத்த பெயரை சொல்லி பிறப்பு சான்றிதழ் வாங்கி கொண்டு வீடு திரும்பினால், வீடும் இல்லை, மனைவியும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. பிறப்பு சான்றிதழ் வாங்கி 5வது நிமிடம் இறப்பு சான்றிதழ் வாங்கக்கூடிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்று அந்த குழந்தைகளுடைய தந்தை கூறியிருக்கிறார். விடிஞ்சு எழுந்தா கண்ண திறப்போமா, உயிரோட இருப்போமா, அல்லது செத்த பிணமாக மாறிவிடுவோமா? யாரை பறிமுடுக்க போகிறோம்? எந்த நெருக்கமான உறவினரை இனி பார்க்க முடியாது என்று விரக்தியினுடைய விளிம்புக்கு தள்ளப்பட்டாலும் சுவற்றில் அடித்த பந்து திரும்பி வருவதை போல மிச்சம் இருக்கிற பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலை எதிர்த்து நடத்துகிற வீரம் செறிந்த போராட்டம் என்பது அனைத்து நாடுகளும் நாம் உள்பட கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பயங்கரமாக குண்டு வீச்சு, 30,000 பேருக்கு மேல அந்த இடிபாடுகளுக்குள் காசாவிலே சிக்கி இருக்கிறார்கள். அநேகமா யாரும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பிணத்தை கூட தோண்டி எடுக்க முடியவில்லை. முதலுதவி கொடுப்பதற்கு கூட ஏற்பாடு இல்லை. நம்ம வந்து அப்பார்டைடுங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டிருக்கோம். தென்னாப்பிரிக்கலதான் முத முதல்ல அந்த வார்த்தைய கேள்விப்பட்டோம். அங்கு ஆளக்கூடிய சிறுபான்மை வெள்ளையின அரசாங்கம் கருப்பின மக்களை மிக மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கியது, பாகுபாடுகளுக்கு உள்ளாக்கியது. எனவே இனத்தின் அடிப்படையில் ஒதுக்கல், அப்பார்டைடுனா ஒதுக்கல். காசாவில என்ன மாதிரி ஒதுக்கல் தெரியுமா? இன அடிப்படையிலும் ஒதுக்கல் தான், இல்லைன்னு சொல்லல. மெடிக்கல் அப்பார்டைடு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம புதுசு புதுசா கத்துக்கிறோம். மெடிக்கல் அப்பார்டைடுனா என்ன? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, வயதான முதியோர்களுக்கு மருந்துகள் கிடைப்பதை தடுத்து நிறுத்துவோம், இதுதாங்க மெடிக்கல் அப்பார்டைட். மருந்துகள் கிடைப்பதிலிருந்து அவர்களை ஒதுக்குவது. 21வது நூற்றாண்டில் இவ்வளவு துணிச்சலோடு ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் இருக்கிறதுன்னு சொன்னா எப்பேற்பட்ட கேடுகட்ட விஷயம். இதை எதிர்க்காமல் வேறு எதை எதிர்க்க போகிறோம் என்றுதான் இடதுசாரி கட்சிகள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த இடிபாடுகள் எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க தெரியுமா? சுமார் 4 கோடி டன் இந்த இடிபாடுகள். இவற்றை எல்லாம் அகற்ற வேண்டும்னு சொன்னா 15 ஆண்டு காலம் ஆகும். 65 கோடி டாலர், அமெரிக்க டாலர் அளவுக்கு செலவாகுமா? அதற்கு நடுவில் தான் பாலஸ்தீனியர்கள் கண்ணீரும் கம்பலையுமாக இடிக்கப்பட்ட, புதைக்கப்பட்ட உடல்களோடு, அந்த இடிபாடுகள் அடங்கிய வீடுகளோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே இப்படிப்பட்ட அநீதி நடப்பதற்கு இனிமேலும் அனுமதிக்க கூடாது என்கிற குரல்கள் தான் இன்றைக்கு உலக அளவுல பல இடங்களிலிருந்து வருகிறது. இஸ்ரேல் செய்கிற இந்த அநியாயம், அதுல 2 விஷயங்களை சொல்லணும். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட எல்லா பகுதிகளுக்குள்ளும் வந்துவிட்டது. காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம், எல்லா பகுதியிலையும் வந்துருச்சு. பாலஸ்தீனியர்கள் ஒன்று கொல்லப்படுகிறார்கள் அல்லது ஓட ஓட விரட்டப்படுகிறார்கள். இஸ்ரேல் தன்னுடைய நோக்கத்தை மிக தெளிவாக சொல்லிவிட்டது. எங்களுடைய நோக்கம் என்பது பாலஸ்தீனியர்களை முற்றாக அகற்றி பாலஸ்தீனத்திற்கு சொந்தமான இந்த பகுதிகள் அனைத்தையும் இஸ்ரேலோடு இணைத்து கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற அடிப்படையில் எங்களுடைய நாட்டை நாங்கள் நடத்துவோம், அதுதான் எங்களது நோக்கம் என்று வெளிப்படையாக பகிரங்கமாக தங்களுடைய மோசமான போர் வெறி நோக்கத்தை அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இந்த பாலஸ்தீன மண்ணை இணைத்துக் கொள்வதற்கான முயற்சி. அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்றாங்க? இவர்கள் எல்லாம் மனிதர்களாக இருப்பதற்கே தகுதி இல்லை. இஸ்ரேல் அரசாங்கம் தன்னுடைய ராணுவத்தை பார்த்து சொல்லுகிறது, பாலஸ்தீனியர்களை பார்த்தால் சுட்டுக் கொள்ளு, அவர்களை மனிதர்களாக நீங்கள் மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றுதான் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்படி மண்ணோடு மண்ணாக பாலஸ்தீனியர்களை ஆக்குகிற வேலையைத்தான் இன்றைக்கு இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா குடிமக்களும் இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய இந்த மோசமான நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத நம்ம மகிழ்ச்சியோட பார்க்கணும். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, இஸ்ரேலிய கம்யூனிஸ்ட் கட்சி பெஞ்சமின் நேத்தன்யாகு அரசாங்கத்தினுடைய இந்த மோசமான போர் வெறி, இன படுகொலை நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு
அரபு மக்களையும் யூத மக்களையும் இணைத்துத்தான் அங்கு இயக்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. மேற்கு கரையில பாலஸ்தீனியர்கள் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு இடத்திலே அடைக்கப்பட்டு, அது ஒரு அப்பாத்தை நிறைய சுவர்கள் சுவர்களாக கட்டி முற்றுகையிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் அந்த இடத்திலே அடைக்கப்பட்ட ஒரு சூழல். ஆகவே காசா திறந்த வெளி சிறைச்சாலை என்றால் மேற்கு கரை பகுதி அப்பார்டைடாக இன்றைக்கு நடக்கிறது. எனவே இஸ்ரேலிய கம்யூனிஸ்ட் கட்சி இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் நேதன்யாகு அரசாங்கத்தை வலுவாக கண்டித்து பேசிய காரணத்தினால் இஸ்ரேலிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 45 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நம்ம பத்திரிகையில பார்க்கிறோம். நீங்க பாலஸ்தீனத்துல இருந்துகிட்டு பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது ரொம்ப சுலபம். ஆனா இஸ்ரேலில் இருந்து கொண்டு இருதரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து இயக்கங்கள் நடத்தி சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும், போரை நிறுத்த வேண்டும், ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் அரசாங்கம் உடனடியாக வெளியேற வேண்டும் என்கிற முழக்கங்களை எல்லாம் இஸ்ரேலில் நின்று கொண்டு எழுப்புவது, இஸ்ரேலில் இருந்து கொண்டு பேசுவது என்பது எவ்வளவு கடினமான விஷயம். இதை அங்கு இஸ்ரேலிய கம்யூனிஸ்ட் கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார். கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும், போர்கள் உருவாக்கப்படுவதே ஏகாதிபத்தியத்தினுடைய நலனுக்காகத்தான். போரற்ற உலகம் வேண்டும் என்றால் ஏகாதிபத்தியம் அற்ற உலகமாக இது மாற வேண்டும். எனவே ஏகாதிபத்தியத்தை ஒழித்து கட்டுகிற அப்படிப்பட்ட ஒரு கடமையையும் வைத்துக் கொண்டுதான் இங்கே கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏகாதிபத்தியம் இருக்கிற வரை போர்கள் நடக்கும். பொருளாதார ரீதியாக நாடுகளை பங்கு போட்டுக் கொள்கிற ஏகாதிபத்தியத்தினுடைய சித்து விளையாட்டுகள் தொடரும். எனவே ஏகாதிபத்தியம் ஒழித்து கட்டப்பட்டால் தான் போரற்ற ஒரு புதிய உலகத்தை நம்மால் படைக்க முடியும் என்பதையும் இதிலே இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான ஆயுதங்கள் வாரி வழங்கப்படுகிறது. வியாபாரம் இந்த தாராளமய காலத்தில் எது விற்கிறதோ அதை விற்பனை செய் என்பதுதான் தாரக மந்திரம். ஏதாவது சரக்கை உற்பத்தி செய்து விட்டால் எப்படியாவது அதை விற்றுத்தான் ஆக வேண்டும், விற்றால்தான் லாபம் கிடைக்கும் என்கிற நிலைமை. எனவே அமெரிக்க பொருளாதாரத்தில் 2வது இடத்தில் இருப்பது ஆயுத உற்பத்தி. அந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்துவிட்டு விற்றால்தான் அவர்களுக்கு லாபம். விற்க வேண்டும் என்றால் உலகின் எங்காவது ஒரு மூலையில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், போர் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் போர்கள் நடத்தப்படுவதற்கு தூண்டுகோலாக அமெரிக்கா இருக்கிறது. இஸ்ரேலையும் அப்படித்தான் ஆதரவு தெரிவிப்பது மட்டுமல்ல தூண்டவும் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கவே இஸ்ரேல் மேல அமெரிக்காவுக்கு அப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட். மேற்காசிய பகுதி எண்ணெய் வளம் நிறைந்த பகுதி. எண்ணெய் வளம் முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் விரும்புகிறது. அதே போல பல்வேறு வியாபார நோக்கத்திற்காக வழித்தடத்திற்காக சூயஸ் கால்வாய் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அமெரிக்க ஏகாதிபத்தியம் விரும்புகிறது. இதையெல்லாம் செய்வதற்கு மேற்காசிய பகுதியில இஸ்ரேல் தான் அமெரிக்காவினுடைய அடிபடியாக ஏவலாளியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அத்தனை உதவிகளையும் இஸ்ரேலுக்கு செய்து கொண்டிருக்கு. நம்ம பல்வேறு இடங்கள்ல ஆக்கிரமிப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் செய்த ஆக்கிரமிப்புக்கு என்ன பெயர் தெரியுமா? குடியேறியவர்கள் செய்கிற ஆதிக்கம், செட்லர்ஸ் கலோனியலிசம். வேறு இடத்திலிருந்து நம்முடைய இடத்திற்கு வந்து நம்மை துரத்தி விட்டு குடியமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இருக்கிற பகுதிகளையும் ஆக்கிரமிப்பு செய்வது. எனவே குடியமர்ந்து ஆக்கிரமிப்பு செய்வது என்பதைத்தான் இஸ்ரேல் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவோம், இருக்க இடத்தை கொடுத்தா மடத்தை கேட்பான் போல இருக்கு. ஒரு தூரதேச சுற்றுப்பயணத்திற்காக ஒருவர் ஒட்டகத்திலே செல்வார். இரவு நேரம், கடும் குளிர், அதனால ஒரு சின்ன ஷெல்டர் போட்டு அதிலே அவர் இருப்பார். நள்ளிரவுல ஒட்டகம் அழும், நீ மட்டும் குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கிட்ட, என்ன வந்து பாதுகாக்க வேண்டாமா? சரி, என்ன செய்யணும்னு கேட்பாரு. முகத்தை மட்டும் உள்ளே வைத்துக் கொள்கிறேன். சரி, முகம் உள்ள வந்துடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒட்டகம் சொல்லும், கழுத்தையும் உள்ள வச்சுக்கிறேன். சரி, அடுத்தது 2 முன்னங்கால்களை உள்ளே வைத்துக் கொள்கிறேன். சரி, அப்புறம் ஒட்டகம் சொல்லும், நீ 6 அடிதான், நான் இவ்வளவு பெரிய மிருகம், நீ வெளியில போயிரு, நான் உள்ள வந்துடுறேன்னு சொல்லி இடம் கொடுத்த அந்த நபரை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே போட்டுவிட்டு அந்த ஷெட்டில் முழுக்க முழுக்க ஒட்டகம் உள்ளே வந்து விடுகிற கதைகளை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம்.
கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய நடவடிக்கை இப்படித்தான் அமைந்திருக்கிறது. எனவேதான் இஸ்ரேல் அதற்கு துணை போகிற ஏகாதிபத்தியம் இரண்டையுமே நாம் எதிர்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்து இந்தியாவினுடைய நிலைமை, தோழர்கள் சொன்னார்கள், சமீபத்துல கூட ஐநா சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க, ஆக்கிரமித்த பகுதியில இருந்து இஸ்ரேல் வந்து வெளியேறணும். அதுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாங்க தெரியுமா? உடனேன்னு கூட கேட்கல, ஒரு மாசம் கூட கேட்கல, ஆறு மாசம் கூட சொல்லல, 12 மாதங்களில் ஓராண்டு காலத்திற்குள் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேறணும் சொல்றாங்க. இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுக்கு என்ன கேடு? இதுல இந்திய அரசாங்கம் ஓட்டு போடாமல், வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்துல எல்லாம் நடுநிலை என்று ஏதாவது இருக்கிறதா? கொடுமைக்கார, அராஜக, ரோக் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அடாவடித்தனம் செய்கிற, கிட்டத்தட்ட கோயில் மாடு மாதிரி வைங்களேன், கோயில் மாடு எதையும் கேட்காது, யார் சொன்னாலும் கேட்காது, அது ஒண்ணுமே